Friends, உங்களுக்கு தெரியுமா கிரிக்கெட் விளையாடும் போது அந்த பாலோட ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு? அதே மாதிரி இந்த டிஃபென்ஸ் ஏரியாவில் அந்த வேலியில் எதுக்கு பியர் பாட்டிலை தொங்க வச்சிருக்காங்க? 22 கோடி விலை இருக்கிற அந்த மீனை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதையில நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் ஃபேக்டால உங்களோட மைண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். இந்த வீடியோவை யார் யார் பார்க்குறீங்களோ எல்லாருமே ஃபேக்டிஃபை ஆயிருவீங்க. சரி வாங்க, சும்மா பேசாம ஃபேக்டிஃபை வீடியோவை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேக்டிஃபை ஃபேக்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேஸ். ஃபேக்ட் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டிவில பார்த்திருப்பீங்க, கிரிக்கெட்ல பாலர் பால் போடும்போது டிவில கிராஃப்ல அதோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்பவே கிளீனா காமிச்சிரும். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா, இவ்வளவு சீக்கிரமா அந்த பாலோட ஸ்பீடை எப்படி அவங்க கணிச்சு சொல்றாங்கன்னு? சரி வாங்க, உங்களுக்கு தெரியலனா நான் சொல்றேன். இந்த கிரிக்கெட்ல பாலோட ஸ்பீடை மெஜர் பண்றதுக்கு அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல இந்த ஸ்பீட் கன் இல்லனா ரேடர் கன்னை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கை வச்சு தான் போலீஸ் இல்லனா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் காரோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு கணிச்சு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் டாப்ளர் எஃபெக்டில் தான் ஒர்க் பண்ணுது. மேட்ச்ல இந்த ஸ்பீட் கன் ஆர் ரேடர் கன்னை பால் போகிறது தெரியற மாதிரி அங்கே வச்சிருப்பாங்க. இந்த கேஜெட் எந்த பொருளோட ஸ்பீடையும் கிளீனா அக்யூரேட்டா சொல்லும். இது மட்டும் இல்லைங்க, கிரிக்கெட் கிரவுண்டில் அந்த பாலோட ஸ்பீடை கணிக்கிறதுக்கு ஹாக்கைங்கிற ஒரு டெக்னிக்கை கூட யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, 4 வெவ்வேறு கேமரா வச்சு பால் எப்படி போகுதுன்னு அதில் ரெக்கார்ட் பண்ணி கிளீனாக ஷோ பண்ணுவாங்க. இந்த ஹாக்கையை அதிகமாக 3rd அம்பையர் தான் யூஸ் பண்ணுவாங்க, மெயினாக LBW பார்க்குறதுக்கு. அப்படின்னா அந்த பால் ஸ்டெம்புக்கு மேலே போகுதா இல்லையான்னு கணிக்கிறதுக்கு. ஃபேக்ட் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1 கோடி விலை இருக்கிற ஒரு மீனை பார்த்துருக்கீங்களா? ஷாக்கிங்கான நியூஸில் சில நாட்களுக்கு முன்னாடி ஜப்பானில் 22 கோடிக்கு ஒரு மீனை விற்றாங்க. சூஷிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் மிஸ்டர் கியோஷி குமரா மீன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய டியூனா மீனை 22 கோடிக்கு வாங்கி ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க. இதுதான் இப்போ வரைக்குமே உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான மீன். கியோஷி குமரா சூஷி ரெஸ்டாரண்ட்டை ஒரு செயின் மாதிரி நடத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஜப்பானில் ரொம்ப பாப்புலர். இந்த டியூனா மீனை ஜப்பானோட வடக்கு கடலில் பிடிச்சாங்க. இதோட வெயிட்டு 288 கிலோஸ். இவ்வளோ வெயிட் இருக்கிற இந்த மீனை 33.36 கோர் என் அப்படின்னா 21.5 க்ரோர்ஸுக்கு கியோஷி குமரா இந்த மீனை வாங்கிட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்த டியூனா மீன் இருக்கு இல்லையா, இந்த மீன் அழிஞ்சிக்கிட்டே வர்ற ஒரு இனத்துக்கு சேர்ந்த மீன். அது மட்டும் இல்லை, கியோஷி குமரா இதுக்கு முன்னாடியே டியூனா மீனுக்கு 15.5 க்ரோஸ் கொடுத்து ஒரு மீனை வாங்கியிருந்தாங்க. ஃபேக்ட் நம்பர் 3. நம்ம இந்தியன்ஸுக்கு கிரியேட்டிவிட்டிக்கு எல்லையே இல்லை. நாம தினமும் இந்த மாதிரி கிரியேட்டிவான பீப்புள்ஸை பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இதுவும் வேலியில் பாட்டில தொங்க போடுறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா வேலியில் இந்த மாதிரி பாட்டில்ஸை எதுக்கு தொங்க வச்சிருக்காங்கன்னு? இதால் என்ன யூஸ் அதை பற்றி உங்களுக்கு தெரிலனா நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பாட்டில்ஸை ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்டர் ஏரியாவில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இந்த பாட்டில்ஸ் 2 பாட்டிலாக தொங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தொங்க வச்ச பாட்டில் அந்த வேலியை தொடும்போது கேட்குற மாதிரி சவுண்ட் பண்ணும். இதால் சோல்ஜர்ஸ் அலர்ட் ஆயிடுவாங்க. அப்படியே யாராச்சும் அந்த பார்டர்லேருந்து வரும்போது சோல்ஜருக்கு அது தெரிய வரும். பனிக்காலத்தில் இந்த மாதிரியான டெக்னிக் சோல்ஜருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்க்ரெடிபிள் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் ஃபேக்டிஃபை தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா யாராச்சும் ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கவங்க செத்துட்டா அவங்களோட டாட்டா இன்னொருத்தவங்களுக்கு போய் சேருமா? யாராவது அந்த ஆப்பிள் பாஸ்வேர்டை பிரேக் பண்ண முடியுமா? சரி வாங்க சொல்கிறேன். பை டிசைன்லேயே ஐஃபோனோட பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணவே முடியாது, ஜஸ்ட் ரீசெட் பண்ணணும். ஒருவேளை பேக்கப்பே இல்லைனா அதை வைப் பண்ணி ஆகணும். அப்போ அதில் இருக்கிற எல்லா டாட்டா ஃபோட்டோஸ் எல்லாமே டிலீட் ஆயிரும். ஆப்பிள் அவங்களோட ஃபோனை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த ஃபோனை அதோட ஓனர் மட்டும்தான் அன்லாக் பண்ணணும். இதனால யாராச்சும் ஐஃபோன் யூசர் செத்தாலும் கூட அவங்களோட இன்ஃபர்மேஷன் யாருக்குமே போகாது. நீங்கள் செத்ததும் அந்த ஐஃபோனில் இருக்கிற டாட்டாவை உங்களோட வாரிசுக்கு கொடுக்கணும்னா அதை கூட நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்ல எழுதி ஆகணும். ஏன்னா ஐஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கே பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனி தவிர வேற யாருமே அந்த ஃபோனை அன்லாக் பண்ண முடியாது. அப்படின்னா செத்தாலும் கூட உங்களோட இன்ஃபர்மேஷன் யாருக்குமே போகாது. இந்த மாதிரி ஒரு கேஸில் இட்டாலியன் ஆர்கிடெக்ட் லியோனார்டோ ஃபேபரட்டி 2015 அவரோட மகனோட ஐஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கிற அவனோட மெமரிஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் ஆப்பிள் பாஸ்வேர்ட் இல்லாததுனால அந்த ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு ஒத்துக்கவே இல்லை.
ஃபேக்ட் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இந்தியாவில் ரொம்ப காஸ்ட்லியான டிஷ் எது? இதை கேட்கும்போது பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற அந்த இட்லி தான் இந்தியாவிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டிஷ். ஆமாங்க, அம்மா ஜெயலலிதா அவங்களோட கடைசி 75 நாளில் ஹாஸ்பிட்டல் கொடுத்த அந்த பில்லை பார்த்தோம்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்போலோ ஹாஸ்பிட்டலோட இந்த பில்ல ஃபுட் அண்ட் பெவரேஜுக்கு 11.704 க்ரோர்ஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லை பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா ஒரு நாளைக்கு 2 இட்லி தான் சாப்பிட்டாங்கன்னு. ஒரு நாளைக்கு 2 இட்லிக்கு இவ்வளோ காஸ்டா? ஜஸ்ட் 75 டேஸில் சாப்பிட்ட இட்லிக்கு 1.17 க்ரோர்ஸ் பில் போட்டிருக்காங்க. இதில் மீடியா, போலீஸ், செக்யூரிட்டி அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃபோட பில்லை கூட சேர்த்துருக்காங்க. ஏன்னா இவங்க அங்கே வேலை பார்த்தாங்கன்னு. எல்லாரையும் சேர்த்தா கூட இந்த அளவுக்கு வராது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, இந்த 75 நாள்ல அவங்களோட பில்லு கிட்டத்தட்ட 7 கோடி, அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம். ஃபேக்ட் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கூகுள் சர்ச் இன்ஜினோட ஹிடன் ட்ரிக்ஸ் தெரியுமா? தெரியலனா சில ட்ரிக்ஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். இதனால கூகுள் சர்ச் இன்ஜின்ல நீங்க ஃபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கூகுள் கிராவிட்டி. சர்ச் இன்ஜினில் கூகுள் கிராவிட்டின்னு சர்ச் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த கூகுள் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே கீழே விழுந்துடும். அதுக்கு கிராவிட்டி கிடைச்ச மாதிரியே இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த வெப்பேஜை கிளிக் பண்ணால் நீங்கள் எல்லா வெப்சைட்டுக்கும் போவீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்னொரு ட்ரிக்கு, நீங்கள் சர்ச் இன்ஜினில் ஆஸ்கியூன்னு டைப் பண்ணால் உங்களோட சர்ச் இன்ஜின் கொஞ்சம் பெண்டாக மாறிடும். ஆமாம், பார்க்குறதுக்கு பெண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கூகுள் இருக்கிற இடத்துல உங்களோட பேர் எழுதி நீங்கள் ஒரு சர்ச் இன்ஜினை உருவாக்கலாம். அதுக்கு நீங்கள் கூகுள் லோகோன்னு சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வர அந்த லிங்கை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட பேரை ஒரு லோகோவாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி கூகுள் மிரர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் உல்டாவாக தெரியும். அப்புறம் ஜர்க்ரஷ்னு சர்ச் பண்ணால் நீங்கள் அதில் ஒரு கேமை விளையாடலாம். அதில் சில கலர்டு பால் உங்களோட சர்ச் இன்ஜினை சாப்பிட்டுக்கிட்டே வரும். அதை நீங்கள் காப்பாற்றணும். நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினை சுத்த விட நினைக்கிறீங்களா? அப்படின்னா கூகுளில் டூய பேரல் ரோல்னு சர்ச் பண்ணுங்கள். அப்போது அது சுத்தும். ஃப்ளிப்பகாயின் ரோலர் டைஸ் மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை கூட நீங்கள் கூகுளுக்கு கொடுக்கலாம். இதை அது ஃபாலோ பண்ணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேக்ட் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராச்சும் சாகும்போது சோஷியல் மீடியாவில் ஆர்ஐபின்னு அந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆர்ஐபியோட ஒரிஜினல் மீனிங் என்ன? அது மட்டும் இல்லை, இந்த ஆர்ஐபி நம்மளோட கலாச்சாரத்துக்கு சரிப்படாமல் இருக்குது. சரி வாங்க சொல்கிறேன். இந்த ஆர்ஐபியோட ஃபுல் ஃபார்ம் லாட்டின் மொழியோட ஃப்ரேஸ் ரெக்யூசட் இன் பீஸால் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது ரெஸ்டின் பீஸாக மாறிடுச்சு. இந்த ரெக்யூட்டட் இன் பீஸ் கேத்தலிக் புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். அதோட மீனிங் என்னென்னா, செத்தவங்க யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம சாந்தமா இருக்கணும்னு. ஆனா நம்மளோட கலாச்சாரத்துல அந்த ஆத்மா அப்படியே இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். அது முக்தி ஆகணும், அப்படின்னா உலகத்துல மறைஞ்சு போகணும். அதனாலதான் ஆர்ஐபி தப்புன்னு சொல்றோம். இது வெறும் உங்களோட நாலேஜுக்கு மட்டும்தான். ஃபேக்ட் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே சார்லி சாப்ளினை பார்த்துருப்பீங்க. அவங்களோட காமெடி உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, 1977ல அவங்க செத்ததும் அவங்களோட சவப்பேட்டையிலிருந்து திருடுங்க அவங்களோட பணத்தை திருடி பிளாக்மெயில் பண்ணாங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் அவங்களோட ஆக்டிங்குக்கு ஃபேமஸாக இருந்த சார்லி அவங்க செத்ததும் அவங்கள புதைச்சாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அவங்கள புதைச்சி 2 மாதத்துக்கு பிறகு அவங்களோட சமாதியிலிருந்து அவங்க காணாமல் போயிட்டாங்க. அந்த நியூஸு உலகம் ஃபுல்லாக பரவுச்சு. ரிப்போர்ட்டர்ஸ் ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கணும்னு நினைச்சாங்க. அப்படியே நாஸ்திகவாதிகள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும்னு நினைச்சாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, சார்லியோட வைஃப் ஊனாவுக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் பண்ணவன் சார்லியோட டெட் பாடி கொடுக்கணும்னா அவங்களுக்கு $600,000, அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 4 கோடி கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டான். ஆனால் அந்த பணத்தை ஊனா கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு திருடனை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் சார்லியோட ஃபேமிலி அந்த பணத்தை ரொம்ப செக்யூரா இருக்கணும்னு அவங்கள புதைச்சி காங்கிரீட் சமாதியா பண்ணாங்க. ஃபேக்ட் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேக்ட் மும்பையோடது. நீங்க மும்பையோட பிண்டி பஜாரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க யோசிப்பீங்க, இந்த பேரு வெண்டக்கானால தான் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு. இல்லனா இந்த ஏரியாவில வெண்டக்காய் வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிண்டி பஜார் சவுத் மும்பையோட ஒரு பெரிய பஜார்.
ஆனா அந்த பஜாருக்கும் வெண்டக்காவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது எதுக்குன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இதோட பேரு பிஹைண்ட் தி பஜார். அதுக்கப்புறம் அந்த ப்ரொனன்சியேஷன் வராதனால அப்படின்னா இந்தியன்ஸால அது பிண்டி பஜாரா மாறிடுச்சு. சரி வாங்க இந்த வீடியோவோட கடைசி ஃபேக்டை பார்க்கலாம். இந்த ஃபேக்ட் என்ன சொல்ல வருதுன்னா நாம அச்சீவ் பண்றதுக்கு நம்மளோட ஏஜ் குறுக்க வராது. ஃபேக்ட் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேக்ட் டெல்லியில் இருக்கிற ஒரு ரிட்டையர்டு டீச்சர் பத்தி. ஸ்கூல்ல இருந்து ரிட்டையர் ஆன பிறகு கீமத்ராய் குப்தா அவங்கள ரொம்ப பிஸியா வச்சுக்கிறதுக்கு டெல்லியோட பாகிரத் பேலஸ் மார்க்கெட்ல ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பை ஓபன் பண்ணாங்க. அந்த கடைக்கு ஒரு சேல்ஸ்மேன் வந்தான். பேச பேச ஹெவல்ஸோட ஒரு சின்ன யூனிட் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதோட ஓனர் ஹவலிராம் காந்தி. அவங்க அவங்களோட ஃபேக்டரிய விற்க முடிவு பண்ணாங்க. 700,000 அந்த ஃபேக்டரிய வாங்கினாங்க. அந்த ஃபேக்டரிய வாங்கினதோ கீமத்ராய் அந்த ஃபேக்டரிய எப்படி ரன் பண்ணாங்கன்னா அவங்களோட உழைப்பால அந்த ஃபேக்டரிய முழுசா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 2000 யூகேல இருக்கிற கிராப்ட்ரி கம்பெனியோட ஹோம் ஆட்டோமேஷனுக்கு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணாங்க. அந்த வருஷம் இவங்களோட கம்பெனி இந்தியாவோட 2வது எலக்ட்ரிக் சுவிட்ச்கேர் கம்பெனியா மாறிடுச்சு. இப்போ ஹேவல்ஸ் ஒரு பிராண்டா இருக்கு. அதுல 11,000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 6,500 பேர் வேலை பாக்குறாங்க. 700,000 வாங்கின இந்த கம்பெனி இப்போ 1,000 crore அதிகமான பிசினஸ பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ரிட்டையர் ஆன டீச்சரோட இன்ட்ரெஸ்ட் அப்புறம் உண்மையான உழைப்பு. 2014 இவங்க மரணம் அடைறதுக்கு முன்னாடி ஒரு மேக்சின்ல கீமத்ராய் குப்தா என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட உழைப்பு, நம்பிக்கை, டேலண்ட் அப்புறம் ரிஸ்க் எடுக்க அவங்க முயற்சி பண்ணா அவங்கள யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த கடைசி ஃபேக்டோட நம்மளோட வீடியோவை முடிக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். சோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல வர வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இன்கிரெடிபிள் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட நான் உங்க முன்னாடி வந்துகிட்டே இருப்பேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.